கமலோட ப்ரொடக்ஷன்ல லோகேஷ் கனராஜ் நடிக்கிறாரா? கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் விக்ரமோட ஹிமாலயன் சக்சஸ்க்கு அப்புறம் முழு வீச்சோட ப்ரொடக்ஷன்ல வந்து மீண்டுமே வந்து இறங்கி இருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து ப்ரொடக்ஷன் லைன்லாம் கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அது என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ப்ராஜெக்டான SK21, அந்த நம்ம சிம்பு டபுள் ரோலில் நடிக்கக்கூடிய STR 48, அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான படம். அதோட ஃபர்ஸ்ட் கூட ரீசனாக தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதன் திரும்ப மணிரத்னம் கமல் இணையக்கூடிய தக் லைஃப் படத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லைனாக வந்து படங்கள் வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கு. இந்த நிலையில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் லோகேஷ் கனராஜும் ஷ்ருதி ஹாசனும் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த போஸ்டரோட கேப்ஷனில் டெலுலு இஸ் த நியூ சொலுலு அப்படின்ற மாதிரி ஒரு 2K கிட்ஸோட லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்ஷன் வந்து போட்டிருக்காங்க. இந்த கேப்ஷன் பார்த்தா அதுக்கு சில ஹேஷ்டேக்லையும் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இதுவே ரிலேஷன்ஷிப், இதுவே சிச்சுவேஷன்ஷிப், இதுவே டெலூஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான கேப்ஷன் தான் அது. இந்த போஸ்டரை பார்த்தோன்னா வழக்கம் போல ஃபேன்ஸ்லாம் இதை டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னது லோகேஷ் கனராஜ் ஹீரோவை நடிக்கிற படமா? அந்த படத்தில் ஷ்ருதி ஹாசன் தான் ஜோடியா? அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பயமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் இது என்ன விஷயம் அப்படின்னா ஷ்ருதி ஹாசனோட புது ஆல்பம் சாங் தான் அப்படின்னும், அந்த ஆல்பம் சாங்கான வீடியோ தான் இப்போ வந்து ஷூட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் வச்சோம் அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சாங்கோட ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற கமலா தியேட்டரில் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னுமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. சமீபத்தில் லோகேஷ் கனராஜ் கூட அந்த தியேட்டர்ல இருந்து வெளியே வர மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்துட்டு இருந்தது, அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஷ்ருதி ஹாசன் சமீபத்தில் மான்ஸ்டர் மெஷின் அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங் வந்து அவங்களே எழுதி அவங்களே பாடி அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்மே அந்த பாட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்புமே வந்து பெற்றுச்சு. ஸோ இப்போ அவங்களோட அப்பா தயாரிப்புலேயே ஒரு ஆல்பம் சாங் அவங்க ஷூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னும் இந்த போஸ்டர் கீழே வந்துருக்கக்கூடிய அந்த ஹேஷ்டாக்லாம் இருக்குல்ல, இதுவே சிச்சுவேஷன்ஷிப், இதுவே டெலூஷன்ஷிப், இதுவே ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரியான ஹேஷ்டாக்லாம் வந்து டீகோட் பண்ணி இது கண்டிப்பாக வந்து ஒரு லவ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆல்பம் சாங்க தான் இருக்கும். அந்த போஸ்டர்ல ரெண்டு பேர் போஸ்ட் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க.